அன்பார்ந்தவர்களே, கடந்த முறை இறுதி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதில் ஆண்கள் ஒருவருக்கும் பெண்கள் ஒருவருக்கும் 1000 ரூபாய் பரிசு என்று நான் சொல்லியிருந்தேன். சபையின் சார்பாக இப்பொழுது முதல் பரிசை பெறுபவர் சகோதரி லீலா ராஜன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார்கள். தயவு செய்து முன்பதாக வந்து அந்த முதல் பரிசை அவர்கள் வாங்கி செல்லுமாறு அன்போடு கூட அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி லீலா ராஜன் கரங்களை தட்டி நம்மெல்லாரும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் 2வது பரிசாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். 3வது பரிசாக சகோதரி கில்பர்ட் பாணாங்குளத்தை சேர்ந்த சகோதரி கில்பர்ட் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இன்னொன்று, ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு டைமில் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். எந்த நேரம் கிடைக்கிறதோ அந்த டைமில் ஒளிபரப்புவோம். ராத்திரி 12 மணிக்கும் ஒளிபரப்பாகும். எந்த டைம் எந்த நேரமும் ஒளிபரப்புகிற பொழுது முதல் முதலாக அநேக முறை ஆன்சர் அனுப்பின சகோதரி வனிதா ஜெயராஜ் மும்பை பட்டணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஊருக்கு அவர்கள் வந்திருக்கிறதுனால அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்கள் இப்பொழுது நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்கள் முன்பதாக வரும்படி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஒரு குடும்பமாய் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கும் ஒரு பரிசுகளை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பரிசும் அவர்களுக்கு காத்திருக்கிறது. இறுதி நாளிலே கடைசியாக ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு 1000 ரூபாய் பரிசு என்று நான் சொல்லியிருந்தேன். நம்முடைய சபையின் வாக்குத்த பாடலிலே 2வது சரணத்திலே 3வது வரி என்ன என்று கேட்டிருந்தேன். இவர்களுக்கும் நம்முடைய சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் கூட தாமதமாகத்தான் பதில் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் சகோதரி வனிதா அவர்கள் அதிலேயும் முதலாவதாக பெண்களுக்கென்று 1000 ரூபாய் பரிசு அதில் ஒதுக்கியிருந்தோம். ஆண்களுக்கென்று பரிசு ஒசூரிலிருந்து சகோதரி ராஜா அவர்களுக்கும், பெண்களிலே சகோதரி வனிதா ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். மீண்டும் 4வதாக புதிய எபிசோடிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாய் அவர் சில உவமைகளை அவர்களுக்கு சொன்னார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்வதற்காக இயேசு சொன்ன உவமைகள் என்ற புதிய நிகழ்ச்சியை இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் பார்க்கலாம்.